வேல்முருகன் உள்ள இருக்கும் போது வேல்முருகன் தொண்டர்களை யார வேணாலும் பிடிக்கலாம், யார் வீட்டு வேணாலும் நுழையலாம், ஓரளவுக்கு தான் பொறுமை காக்க முடியும். அடுத்த முறை எட்டி கொத்த உன் சட்டையை மட்டும் பிடிப்பான்னு நினைக்காத. அமைதியா எத்தனையோ ஊர்ல நம்ம தேர்தல் விழாக்கள் நடத்துறோம், எங்கேயாச்சும் மத கலவரம் நடக்குதா? ஆனா இந்த எச்சிராஜான ஒரு பையன் இருக்கிறாங்க இந்த நாட்டில். நான் இந்த சந்திரதான் நேரம் இந்த பிள்ளையார கூட்டு போவோம். இந்த அநியாய அக்கிரமெல்லாம் ஏண்டா செய்யறேன்னு எங்க போலீஸ்கார இன்ஸ்பெக்டர் ஐயா போய் தடுத்தாருன்னா போறா உன் பொண்ணு. எங்க அக்கா தமிழிசின்னு ஒண்ணு இருக்கு பாவம். என் தங்கை தூத்துக்குடி மானமுள்ள தமிழிசி சோபியா சொன்ன ஒற்றை வார்த்தையில எங்க அக்கா தமிழிசி ஆடி போய் ஆவணி வந்தா பிஜேபி தமிழ்நாட்டு ஹாலோ எங்க ஹாலோ. காவல்துறை அடிக்கப்பா இந்த எச்சராஜா தமிழக ஆளுநரை போய் சந்திக்கிற அனுமதி கொடுக்குறீங்கன்னா இது யாருக்கான ஆட்சி? பெருமளை கொண்டாசு போடுறான், 200 பேரை கைது பண்ணி உள்ள போடுறான். எடப்பாடி போடு போடு. மாவட்டத்து மந்திரிகளை நாளைக்கு இதெல்லாம் தேவையில்லாம எங்களை நீங்க சீண்டுனீங்கன்னா நாங்க உங்களை சீண்டுவோம். வேல்முருகன் உள்ள இருக்கும் போது வேல்முருகன் தொண்டர்களை யார வேணாலும் பிடிக்கலாம், யார் வீட்டு வேணாலும் நுழையலாம், யாரை வேணாலும் முன்னெச்சரிக்கையில கைது செய்யலாம், யாரை வேணாலும் எப்பயோ டாஸ்மாக நடந்த போராட்டத்தில் தூக்கி உள்ள போடலாம் என்று நீ கொக்கரித்துன்னு சொன்ன ஓரளவுக்கு தான் பொறுமை காக்க முடியும், ஓரளவுக்கு தான் சட்டத்துக்கு கட்டுப்பட முடியும், ஓரளவுக்கு தான் நீதிக்கு கட்டுப்பட முடியும். என் அனுமதி இல்லாமையே என் சகோதரன் என் கட்சி ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு நள்ளிரவில் கதவை தட்டி 2 மணிக்கு 3 மணிக்கு குழந்தை பிறந்திருக்கிற மேனியில கூட என் தாயின் வீட்டுக்குள்ளே நுழைந்து எங்கே உன் கட்சியினுடைய நிர்வாகி என்று வேல்முருகன் கட்சிக்காரன் எங்கன்னு கேட்டினா அடுத்த முறை எட்டி கொத்த உன் சட்டையை மட்டும் பிடிப்பான்னு நினைக்காத வேண்டாம். எடப்பாடி உன்னை உசுப்பி விட்டுட்டு போயிடுவார். அமைதியா எத்தனையோ ஊர்ல நம்ம தேர்தல் விழாக்கள் நடத்துறோம், அமைதியா எத்தனையோ ஊர்ல கும்பாபிஷேகம் நடத்துறோம், அமைதியாக எத்தனையோ ஊர்ல தீபி திருவிழாவை நடத்துறோம், அமைதியான முறையில் எத்தனையோ ஆயிரம் பேர் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரோம், எத்தனை ஆயிரம் பேர் ஏழுமலையா ஏழுகுண்டலா வாடகைக்கு போய் மொட்டை போட்டு வரோம். எங்கேயாச்சும் மத கலவரம் நடக்குதா? சாமி ஊர்வலத்தில் சண்டை வருதா? ஆனா இந்த எச்சிராஜான ஒரு பையன் இருக்கிறாங்க இந்த நாட்டில். கேட்டா பிஜேபியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் என்றான். சும்மா இருக்கிற தெருவில் இது திருவல்லிக்கேணி, பெரும்பான்மை முஸ்லீம்கள் வாழ்றாங்க, மசூதிகள் நாலாபுரம் இருக்கு. நான் இந்த சந்திரதான் நேரம் இந்த பிள்ளையார கூட்டு போவோன்றான். இந்த அநியாய அக்கிரமெல்லாம் ஏண்டா செய்யறேன்னு எங்க போலீஸ்கார இன்ஸ்பெக்டர் ஐயா போய் தடுத்தாருனா எங்க டிஎஸ்பி போய் தடுத்தாருனா நான் போற உன் பொண்ணு நீ மட்டும் தான் இந்து. இங்க உட்காந்துருக்கேன், பேரே வேல் முருகன்டா, முப்பாட்ட முருகன் பேரை வச்சிருக்கேன் நானு. மானத்தோடு ரோஷத்தோடு அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்து எனக்கு வாழைப்பழம் வானா, இந்த உலகத்தையே ஒரு நொடியில சுத்திட்டு வரேன்னு சொன்ன முருகன் மயில் மேல ஏறி போய் அந்த வேல்முருகன் பேரை தாங்க. நாங்களா என்னடா ஆப்பிரிக்கா சந்துவாரா? ஏண்டா டேய், நான் கேட்கறேன், வந்திருக்கிற என் ஆயிரக்கணக்கான என் உறவுகளுக்கு கிராமத்துல ஊர்ல முஸ்லீம் நண்பர்கள் இல்லாம உண்டா? அந்த பிரியாணி ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கு நாங்க சாப்பிடாம இருந்தது உண்டா? கிறிஸ்துவ நண்பர்கள் இல்லாத இந்துக்கள் உண்டா? அமைதியான இருக்கிற தமிழ்நாட்டில் சாதி கலவரம் இல்லாமல், மத கலவரம் இல்லாமல், மத தூஷம் இல்லாமல், ஒரு அமைதியாக அண்ணன் தம்பியாக மாமன் பச்சானாக வாழுகிற இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணி பிஜேபி என்கிற கட்சியை கால் உண்டு செய்ய வேண்டும் என்று ஒத்த கால நிற்கிறாரா ராசா? எங்க அக்கா தமிழிசின்னு ஒண்ணு இருக்கு பாவம். என் தங்கை தூத்துக்குடி மானமுள்ள தமிழிசி சோபியா சொன்ன ஒற்றை வார்த்தையில எங்க அக்கா தமிழிசி ஆடி போய் ஆடி போய் ஆவணி வந்தா என்ன நினைக்கும் நல்ல காலம் பிறக்குமா? ஆடி போய் ஆவணி வந்தா பாப்பா வருவா. அந்த மாதிரி எங்க அக்கா தமிழிசி ஆடி போய் ஆவணி வந்தா பிஜேபி தமிழ்நாட்டு ஆளும் எங்க ஹலோ. ஒற்றை தங்கை சோபியாவின் பாசிச பாரதிய ஜனதா ஒழிகை என்று சொல்லுகின்ற முழக்கத்தை சகித்துக் கொள்ள முடியாத நீங்கள், கனடாவில் படித்த என் தங்கையின் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்க துணிந்த நீங்கள், இதையெல்லாம் என் தமிழ் சமூகம்
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன எங்கள் வள்ளலார் மண்ணில் இருந்து வருகின்றிருக்கிற என் மக்களை பேரடி வாழ விடுதலை செய்யல. ஏன் செய்யலன்னா இவங்க அரசியல் பண்றான் பிஜேபி. நான் கேட்கறேன், 9 பிரிவுகளில் வழக்கு போட்ட ஹெச் ராஜா, காவல்துறை அடிக்க பாய்ந்த ஹெச் ராஜா வழக்கு போட்டிருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்கு, தமிழ்நாட்டில் பல இடங்களில் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அந்த ஹெச் ராஜா தமிழ்நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைவர், தமிழக ஆளுநரை போய் சந்திக்கிற அனுமதி கொடுக்குறீங்கன்னா இது யாருக்கான ஆட்சி? இது சாமானிய மக்களுக்கான ஆட்சியா? கவர்னர் தமிழக மக்களுக்கான கவர்னரா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற கவர்னரா? எச் ராஜாவை எப்படி கவர்னர்கள் சந்திக்கிறார்? சாதாரண இந்திய நாட்டின் குடிமகன் சந்திக்க முடியுமா? நான் கேட்கிறேன், எவ்வளவு சட்டத்தை வரம்பு மீறீங்க, எவ்வளவு அக்கிரம அநியாயத்தை செய்யறீங்க. சோபியா புகார் கொடுத்தா வழக்கு பதிவு கிடையாது, படிக்கிற போற பாஸ்போர்ட்டை முடக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்னு அறிவிக்கிறீங்க. எங்கூட்டு காய்ச்ச போட்டு நாங்க வாங்கி நாங்க தூக்கி போட்டு உடச்சி நாங்க தூக்கி போட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இதுக்கு எதுக்குடா எங்க மேல குண்டாசு? 10 பேர் மேல குண்டாசு போடுறான், 200 பேரை கைது பண்ணி உள்ள போடுறான். எடப்பாடி போடு போடு, எல்லாத்துக்கும் இருக்கு. எடப்பாடிக்கு இருக்கு, நம்மளை காட்டி கொடுக்குற, நமக்கு துரோகம் செய்த நம்ம மாவட்டத்து மந்திரிகளை நாளைக்கு நான் கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிமுக நேற்றைய தினம் நடத்திய போராட்டங்கள், அத்தனை வீடியோ படங்கள் என் கைகளில் இருக்கிறது. எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் முற்றுமுழுமாக கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இங்க பல்லாயிரக்கணக்கில் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ முற்றுகிட்டா உங்களுக்கு தானே சிரமம்? இதெல்லாம் தேவையில்லாம எங்களை நீங்க சீண்டுனீங்கன்னா நாங்க உங்களை சீண்டுவோம். எங்க கிட்ட நீங்க அன்போடு கை குலுக்கினீங்கன்னா நாங்க உங்களோடு உங்களுக்கு அன்போடு கை குலுக்கி கரங்கோர்க்க தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சென்னை மாநகர காவல்துறைக்கும் எங்களுக்கும் எந்த முட்டலும் மோதலும் இல்லாம எங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். சில மாவட்டத்தில் காவல்துறை வேல்முருகன் கட்சினா என்ன, டாஸ்மார்க் இவங்க மூடிடுவாங்களா, டோல்கேட் இவங்க மூடிடுவாங்களான்னா எங்களால் முடியும்னு டோல்கேட்டை எங்க பாணியில் ஏதோ எங்க இளைஞர்கள் கொஞ்சம் வேலையை காட்டும். டாஸ்மார்க் வண்டி இவங்க மறிச்சிருவாங்களா, திண்டுக்கல்ல மதுரையில் ஏது வேல்முருகனுக்கு கட்சின்னா டாஸ்மார்க் டாரஸ் லாடி அது மட்டும் தானா எரிஞ்சுது, இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. 30 லட்சம் ரூபா சரக்கு எரிஞ்சு போச்சா, வேல்முருகன் பணம் கட்டுன்னு ஒரு ஜட்ஜி என்கிட்ட கேட்கிறாரு. சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு தான், ஆனால் 7 அடுக்கு பாதுகாப்புகளையும் தாண்டி வேறொரு விமான நிலையத்திலிருந்து இன்னொரு விமான நிலையத்திற்கு, சென்னை விமான நிலையத்திற்கு விமானத்தின் ஊடாக டிக்கெட் எடுத்து விமானத்துக்குள்ளேயே இறங்கி விமானத்துக்குள்ளேயே மோடிக்கு கருப்பு கொடி எங்களால் காட்ட முடியும், காட்டுவோம். சிறை கவலையே வேண்டாம், நம்ம கஞ்சா கடத்திட்டு போகல, குட்கா ஊழல் செஞ்சுட்டு போகல, கொள்ளையடிச்சிட்டு போகல, மணல் திருடிட்டு போகல, செம்மரம் கடத்திட்டு போகல, கள்ள லாட்ரி வித்துட்டு போகல, சாராயம் வித்துட்டு போகல, பாண்டிச்சேரியில் சாராயம் கடத்தி வித்து கைதாவல. நாம் என் மண்ணுக்காக, என் மக்களுக்காக, என் இனத்திற்காக, என் மொழிக்காக, என் உலக தமிழ் இனத்தின் வாழ் உரிமைக்காக நாம் சந்திக்கிறோம், சிறையை சந்திக்கிறோம். இந்த அரசு என் மீது எத்தனை வழக்குகள் வேண்டுமானால் போடலாம். காவல்துறை நேர்மையான அதிகாரிகளே, உங்களை அணுகி உங்கள் அனுமதி பற்றி இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்தி நாங்கள் முடித்து சென்ற பிறகு மீண்டும் நீங்கள் எங்கள் மீது வழக்கை போட்டு நீதிமன்றத்தில் எங்களுக்கு சம்மன் அனுப்பினீர்கள் என்று சொன்னால் வார்த்தை சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி நீங்க 10 வழக்கு 17 வழக்கு வேல்முருக இருக்கு, வேல்முருக மேலன்னு நீங்க கதிராமங்கலத்திலிருந்தும் நெடுவாசலிருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் நெய்வேலியிலிருந்தும் உளுந்தூர்பேட்டையிலிருந்தும் திருவள்ளிக்காடியிலிருந்தும் உங்கபாக்கத்திலிருந்தும் எங்களுக்கு சம்மன்கள் வரும் என்று சொன்னால் உங்கள் தொடர்புகள் துண்டிக்கப்படும், எங்க வேலை காட்டப்படும். செய்யாத குற்றத்துக்கு கேடி முள்ளமாரி முடிச்சு வச்சு கற்பழிச்சவன், வழிபறி பண்ணுவேன், திரண்டவன், பிராஸ்டியூட் பண்ணுவன், பாலியல் தொழில் பண்ணுவேன், எல்லா நாதாரின் நாய்களோடு போய் ஏண்டா நாங்கள் நிற்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஏண்டா நாங்கள் நிற்கணும் கோர்ட்டில், என் தம்பிகள்லாம் அந்த தொழில் செய்யறவனா, என் இளைஞர்கள் அந்த தொழில் செய்யறவனா? செய்யாத குற்றத்திற்கு நீங்கள் வழக்கை போட்டு அனுப்புவீர்கள் என்று சொன்னான். இங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்திருக்கிறோம், அத்தனை பேரையும் போட்டு அனுப்புங்க, நீதிமன்றத்தை சந்திக்க தயார். 28 ஆண்டு காலம், 27 ஆண்டு காலம் சிறை, கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலத்திற்கு மேல விசாரணை வளையங்கள், காவல் நிலையங்கள், மல்லிகை இல்லங்கள், 19 வயது 18 வயதில் 17 வயதில் சிறை சென்றவர்கள் வாழ்க்கை முழுவதும் துளைத்து விட்டு
வெறும் உடலுடன் கூடிய ஒரு கூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தம்பி பேரறிவாளன் முருகன், நளினி, சாந்தன், ஜெயக்குமார், ராபர்ட், பயாஸ், ரவிச்சந்திரன் என்கிற ஏழ்வரை உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்வதற்கு அனுமதித்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 161 மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. மாநில அமைச்சரவை எடுத்த முடிவை ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அறிவிக்க வேண்டும். அறிவித்தீர்கள் ஆளுநர் அவர்களே, நரேந்திர மோடி அவர்களே, இதில் என்ன உங்களுக்கு அரசியல்? ஏன் இதில் ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கேவலம் இதில் ஒரு அரசியல் செய்யாதீர்கள். ஏழ்வர் உயிர் பிரச்சனை, 14 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை இங்கே இருக்கிற சில கும்பல் வீடு தேடி போய் பார்த்து இன்றைய தினம் நாம் போராட்டம் நடத்துகிற இந்த தினத்தில் செய்தியை மனமாற்றம் செய்வதற்காக, ஊடகத்தின் கவனத்தை திசை திருப்புவதற்காக, பத்திரிகையின் கவனத்தை திசை திருப்புவதற்காக ஆளுநரிடத்தில் சென்று ஏழ்வரை விடுதலை செய்யக்கூடாது என்று மனு கொடுக்க சொல்கின்றீர்களே. நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டின் ஆளுநர் அவர்களே, அவர்கள் இந்த நாட்டுடைய மக்கள் தான், ஏற்றுக்கொள்ளுகிறேன், நானும் இந்த நாட்டின் மக்கள் தான், மக்களில் ஒருவன் தான், இங்கே கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான என் தோழர்கள் இந்த நாட்டுடைய மக்கள் பிரதிகள் தான், மக்கள் தான். நாங்கள் இந்த போராட்டத்தை முடித்துக் கொண்டு உன்னை சந்திக்க வருகிறோம் என்று சொன்ன போது ஏன் எங்களுக்கு அனுமதி தர மறுக்கின்றீர்கள்? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? நிர்மலா தேவி விவகாரத்தை தமிழ்நாட்டில் முதல் முதலில் கையில் எடுத்து ஆளுநர் முகத்தை கிழித்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. அந்த பயமா? வேல்முருகனை நேரா சந்திப்பதற்கு ஆளுநருக்கு அந்த பயமா? நான் கேட்கிறேன் தமிழக ஆளுநர் அவர்களே, சட்டத்தின்படி கேட்கிறோம், நீதியின்படி கேட்கிறோம், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி கேட்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையின்படி கேட்கிறோம். இது பிச்சை இல்ல, இது யாசகம் அல்ல, ஏழ்வர் விடுதலை என்பது பிச்சை அல்ல, எங்கள் உரிமை. ஒன்று, இந்திய நாட்டின் ஏனைய சட்ட திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாட்டின் சட்ட திட்டத்தின் பிரபல இருக்க வழங்கப்பட்டிருக்கிற 161 பிரம் நீ இவர்களை விடுதலை செய், இல்லை என்று சொன்னால் உங்கள் இந்திய நாட்டின் சட்ட திட்டங்களை நாங்கள் இனி மதிக்க மாட்டோம் என்று 7 கோடி தமிழர்கள் நாங்கள் முடிவெடுத்தால், தமிழ்நாட்டு மாணவர்கள் முடிவெடுத்தால், தமிழக இளைஞர்கள் முடிவெடுத்தால், ஏன் இந்திய நாட்டின் 120 கோடி இந்திய மக்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுத்த முடிவை ஒரு ஆளுநர் நடைமுறைப்படுத்த மறுக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவில் எப்படி சட்டத்தின் ஆட்சி நடக்கும்? எப்படி சட்டத்தின் ஆட்சி இங்கு நடைபெறும்? எப்படி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும்? அதனால் கேட்கிறோம் தமிழக ஆளுநர் அவர்களே, தயவு செய்து இனியும் காலம் தாழ்த்தாமல் இவர்களை விடுதலை செய்யுங்கள். இந்த எடப்பாடி அரசு இந்த நாட்டில் உருப்படியா ஒரே ஒரு நல்ல காரியம், அதுவும் தன்னுடைய தலைவி என்று சொல்லக்கூடிய மறந்த அம்மையார் ஜெயலலிதா அவருடைய முடிவை எடுத்ததை ஒட்டி, அவர்கள் எடுத்த அந்த முடிவின் பிரகாரம் இந்த ஏழ்வரை விடுதலை செய்வதற்கான அமைச்சரவை தீர்மானம் ஒன்றுதான் இந்த அடிமை எடப்பாடி செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம். அந்த நல்ல காரியத்தை கூட கவர்னர் அவர்களை நீங்கள் செய்ய மறுத்தால், அதை வேடிக்கை பார்த்து கொண்டு எடப்பாடி அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், இங்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை, பாசிச ஆட்சி நடைபெறுகிறது, இங்கு மோடியின் வெறிபிடித்த ஆட்சி நடைபெறுகிறது, ஒரு நாசி ஆட்சி நடைபெறுகிறது, இங்கு சட்டத்தின் ஆட்சி அல்ல, உச்சநீதிமன்றத்தின் 3 நீதியரசர்களுடைய தீர்ப்புக்கு மரியாதை இல்லை என்று சொன்னால் நாடு நாடாக இருக்காது, நாடு சுடுகாடா போயிடும். ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கே விலைவாசி உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு நாசகர மோசமான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாழ்வுரிமையை, வாழ்வாரத்தை தமிழர்களை பறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் லட்சக்கணக்கான வடநாட்டுக்காரனை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் மூல முடுக்குகள் எல்லாம் தங்க வைத்து, ஆதார் அட்டைகளை கொடுத்து, குடும்ப அட்டைகளை கொடுத்து, இருப்பிட சான்றிதழ்களை கொடுத்து, என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலை வாய்ப்பு உரிமைகளை மோடி அரசு பறித்துக் கொண்டிருக்கிறான். தமிழக எடப்பாடி அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நாம் இன்னும் நிறைய போராட வேண்டியிருக்கிறது என்று சொன்னேன். 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்திக்காரன் எல்லா இடங்களிலும் வேலை வாய்ப்பை இன்றைக்கு பறித்திருக்கிறான். இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியிலே பார்க்கிறேன், ஒரு மாவட்டத்தில் ஒரு கூலி விவசாயி தாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார், அவர் கணவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு இந்திக்காரன் இரும்பு பைப்பை போட்டு அந்த தாயை அந்த கணவனைய மண்டை அடித்து உடைக்கிறான், திருட போறான், வழிபறி, கொள்ள, ஆள்கடத்தல். இந்திய ரிசர்வ் பேங்க் சொந்தமான நோட்டை சேலத்திலிருந்து சென்னை வர்றதுக்குள்ள டெய்லியே தொலை போட்டு
பல கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டான். யாரான்னு கேட்டா வடநாட்டுக்காரன் சொல்றான். ஆக இங்க என்எல்சியில் தொடங்கி பரங்கிப்பட்டு மின்சார கம்பெனியில் தொடங்கி ஷிப்காட்டில் தொடங்கி சென்னை ஹார்பரில் தொடங்கி நோக்கியாவில் இருந்து என்ஃபீல்டில் இருந்து இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய பல்வேறு நிறுவனங்களில் மத்திய அரசுடைய அமலாக்கத்துறை, மத்திய அரசுடைய வருமான வரித்துறை, மத்திய அரசுடைய கப்பல் போக்குவரத்து துறை, மத்திய அரசுடைய விமான போக்குவரத்து துறை, ரயில்வே துறை என்று எல்லா துறைகளிலும் என் தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமைகளை முழுவதுமாக பறித்து அந்நியர்களுக்கு தமிழ்நாட்டை வேட்டைக்காராக காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் துணை போகிக் கொண்டிருக்கிற எடப்பாடி அவர்களே, உங்க சீஃப் செக்ரட்டரி வீட்டில் ரைடு போனா, நாட்டுடைய சட்ட ஒழுங்கு டிஜிபி வீட்டில் ரைடு போறா, சிபிஐ உங்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிற விஜய் பாஸ்கர் வீட்டில் இரண்டாவது முறை ரைடு, எல்லாம் நடந்தோம், எதுவுமே நடக்காது போல தொடச்சு போட்டு போறீங்களே நியாயமா? நீங்க தமிழனா இருக்கிறீங்களே, எனக்கு வெக்கமான சூடு சுரண ரோஷம் எல்லாமே இருக்கு, எனக்கு இங்க இருக்கிற என் தொண்டர்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசுக்கு இல்லையே. கவர்னர் உங்களுக்கு டாட்டா காட்டுறாரு, கவர்னர் உங்களை கண்ணில் வரல விட்டு ஆட்டுறாரு, உங்க அதிகாரியை கூட்டு ஆய்வு நடத்துறாரு, உங்க அனுமதி இல்லாம மாவட்ட ஆட்சித்தலைவரை கூட்டு மாவட்டத்தில் ஆய்வு நடத்துறாரு, ஆய்வு கூட்டம் நடத்துறாரு, இது எல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஆக உங்களுக்காகத்தான் மாநில அரசுகளின் உரிமையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அரசியல் சாசனம் தந்திருக்கிற உரிமையை எங்கே இருந்து 1000 மைலுக்கும் அப்பால் கவர்னர் என்கிற பெயரில் வந்து உட்கார்ந்திருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய கவர்னர் அவர்களால் உங்களை மிரட்டுகிறார் என்று சொன்னால், எடப்பாடி அவர்களே உனக்கு எனக்கு 1000 பங்காளி சண்டை இருக்கலாம், உன்னை நான் எப்படி வேணுமாலும் திட்டுவேன், உன் சம்பந்தி வீட்டில் ரைடு போயிருக்கு, கோடிக்கணக்கில் பணம் அடிச்சிருக்கான், கோடிக்கணக்கான காண்டக்ட மோகம் எடுத்து செய்யறாரு, அது என்ன தப்புன்னு நீங்க கேக்குறீங்க, வளைவு போடுறீங்க, ஆர்ச்சி போடுறீங்க, ஆர்ச்சிக்குள்ள என் தமிழ்நாட்டு இளைஞர் 2 வீலர்ல மோதி சாவரா, இதையெல்லாம் உன்னை கேள்வி கேட்பது உனக்கும் எனக்குமான பங்காளி சண்டை எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது உனக்கும் எனக்குமான பங்காளி சண்டை. ஆனா 1000 மைலுக்கும் அப்பால் இருக்கிற நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தமிழக பிரதியாக இருக்கிற கவர்னர் அவர்களும் உன்னுடைய அதிகாரத்தில் கைவிக்கிறான் என்று சொன்னால், என் 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக நடக்கிறார் என்று சொன்னால், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறான் என்று சொன்னால், அதை தட்டி கேட்கிற கட்சியாக, அந்த ஆளுநர் அவர்கள் வண்டி வாகனத்தை மறிக்கிற கட்சியாக, ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இனி பயணம் செய்தால் அவருக்கு எதிராக எங்கள் ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி கருப்பு கொடியை நேரடியாக வீதியில் வந்து காட்டுகிற நெஞ்சுரம் படுத்த கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும்.